ராசி சக்கரம் கேட்டணிஞ்சிருக்கீங்க ஆன் இ பஞ்சாங் டாட் காம். இந்த வாரம் அதாவது ஜனவரி 27 தேதியிலிருந்து பிப்ரவரி 2 தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான பலன்களை இப்போ பார்த்துடலாம். எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றம் பெற வேண்டிய வாரம் தனுசு ராசி நண்பர்களுக்கு. வீணான விஷயங்களில் ஈடுபடுறதை அறவே தவிர்த்துடுங்க. அலுவலக கணிப்பொறியில அனாவசிய விவரங்களை சேமிச்சு வைக்காதீங்க. பொறுப்புகள் அதிகரிச்சா கூட தவிர்க்காம புலம்பாம ஏத்துக்கங்க. எதிர்பாராத பயணங்கள் சிலருக்கு வரும். பதவி ஊதிய உயர்வுகள் கைகூடி வரதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். திறமைக்கு ஏற்ப நன்மைகளும் அதிகரிக்கும். இல்லத்துல இன்சொல் இருந்தா இனிமை உருவாகும். வார்த்தைகள் அன்பாய் இருந்தா வாழ்க்கை தேனாக இனிக்கும். சகோதர உறவுகள்கிட்ட வேண்டாத வாதத்தை தவிர்த்துடுங்க. தொலைதூர உறவுகளால கொஞ்சம் சச்சரவுகள் உங்களுக்கு வரும். வாழ்க்கை துணையோட போகும்போது உங்களுடைய விஷயங்கள்லாம் இந்த ஜம்பத்துக்காக தயவு செஞ்சு எதையும் போட்டுட்டு போகாதீங்க. செய்யக்கூடிய தொழில முழுமையான கவனம் ரொம்ப அவசியம். மாணவர்கள் அவசரமோ அலட்சியமோ தவிர்க்க வேண்டிய காலகட்டம். கலை மற்றும் படைப்பு துறையினரை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுடைய பணிவுங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்புகள் நீங்க அப்பதான் பெற முடியும். பயணங்கள்ல கவனச்சிதறல் இல்லாம பாத்துக்கங்க. கூடுமான அளவுக்கு இரவு பயணங்களை அதுவும் தொலைதூர பயணங்களை தவிர்த்துடுங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது. தினம் தினம் திருநாளாக மாற பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே அவசியம். நாம தெரிஞ்சுக்கிட்டது தனுசு ராசி நண்பர்களுக்கான வார பலன்கள். தெரிஞ்சுக்க போறது அவங்களுக்கான இ பஞ்சாங் டாட் காம் உடைய ரேட்டிங். ஜனவரி 27 பிப்ரவரி 2 தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்கள் என்னங்கிறத பாத்தீங்க. இது போல ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க epanchang.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த வார ராசி சக்கரத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.